இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து காற்றின் மொழி சீரியலுடைய டிஆர்பி ரொம்ப கம்மியாகிட்டே வருது, இதை இப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை சடனாக முடிக்கிறாங்க. இந்த சீரியலுடைய ஒரிஜினல் வேர்ஷன் பேர் வந்து மௌனராகம் தெலுங்கில். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் வந்து இன்னும் ஒரு வருஷம் ஓடுறதுக்கான கண்டென்ட் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதை பாதியில் முடிச்சுக்கலாம், ஏன்னா அது பெருசாக வந்து ரீச் ஆகலை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலை இப்போ முடிக்க போகிறாங்க. அதுக்கான ப்ரோமோவும் நிறைவு ப்ரோமோவும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட கண்மணிக்கும் சிவாக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி வந்து மனமேடைக்கு வரும்போது டக்குன்னு வந்து இல்லை இல்லை, கண்மணிக்கும் சந்தோஷமும் தான் வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணும்போது அப்போ திருப்பி தீபிகா வந்து குறுக்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கரசியாக அவங்க அப்பா முன்னாடியே வந்து கண்மணிக்கு சூப்பராக சந்தோஷோட கல்யாணம் நடந்து முடிகிற மாதிரி வந்து வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த வாரத்துடைய இந்த வாரத்தோடய ஆக்சுவலாக முடிய போது அடுத்த வாரம் வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு எபிசோட் தானே இருக்கலாம், அதாவது நிறைவு எபிசோடு இருக்கலாம். ஆனால் April 14 சித்திரை திருநாளுக்கு அப்புறமா வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ காற்றின் மொழி சீரியலை எத்தனை பேர் மிஸ் பண்ணுவீங்க, நீங்கள் இந்த சீரியலை பார்த்துட்டு இருந்து சடனாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கரெக்டு தான் பாஸ் இதை முடிச்சது கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.